ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார்ட்ரைனர்ஸ். ஐயில் இப்போ பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துருக்கோம் வியூவர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக வந்து சென்னை கார்ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டாரு. ரொம்ப சூப்பராக வந்து சொல்லி கொடுத்தோம். அந்த 2 வருஷமாக வந்து சார் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சாரோட வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ சார், வெரி குட் ஈவினிங். ஹாய் வெற்றி. ஹாய் வியூவர்ஸ். நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார்ட்ரைனர்ஸ் பற்றி இந்த ஒரு பேம்ப்ளெட் வச்சுருந்தாரு எங்கள் காரில். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது. அதை வச்சு தான் நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவே ஜாயின் பண்ணிவிட்டேன். ஒரு 15 டேஸ் ட்ரைனிங் கொடுத்தாரு. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இருக்கும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்பாரு. அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் இன்னி வரைக்கும் நான் வந்து தனியாக தான் கார் ஓட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு ட்ரீமாகவே இருந்தது. என் காரை எடுத்துகிட்டு நானே ஓட்டணும், நானே ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும், இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரீம் வச்சுருந்தேன். அந்த ட்ரீமை வந்து நிறைவேற்றினது வந்து வெற்றி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நம்பி சேரலாம் இவர்கிட்ட. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இவர் வந்து ட்ரைனிங்கோடு நிறுத்த மாட்டார். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு எவ்ரி மந்த் ஒன்ஸ் இன் அ மந்த் அவர் கால் பண்ணி நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, இந்த ஒரு ஃபாலோ அப் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நடுவில் ஓட்டிகிட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா நீங்கள் டக்குன்னு அப்படியே வண்டியை ஒரு இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஓரம் பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார். முடிஞ்ச ஸ்பாட்டுக்கே வந்துடுவார், வந்து ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்தது கார் ஓட்டுறதுக்கு. அந்த ஃபியர் ஃபேக்டரை போக்க வச்சதுக்கு வந்து வெற்றி தான் மெயின் காரணம். அது மட்டும் இல்லை, இவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குவாரண்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த கார் ஓட்ட ஆரம்பிச்சது ஏன்னா பெரிய நிறைய விஷயம் நிறைய இடங்களுக்கு எனக்கு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்பி ஒட்ட சேரலாம். பெஸ்ட் டீச்சிங் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூண்ணா. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா, இந்த 2 வருஷமா வந்து நீங்க டெய்லி ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு பர்சனலா வந்து உங்க மதர் வெளில கூட்டு போறது, ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்கோ இல்ல ரெண்டாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க தனியா செல்ஃப் டிரைவ் பண்ணீங்க. வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருந்தது, அதாவது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணமும் நீங்க கத்துக்கிட்டு இப்போ ஓட்டுற விஷயமும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்தது, அது வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு கிளியரா வந்து சொல்லுங்க. அதாவது இவர்கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ற மணி வந்து எவ்ரி சிங்கிள் ருபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, வேஸ்ட் ஆகாத இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம 100% சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதோட அது ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்குது பாருங்க. இந்த வண்டி ஓட்டும் போது கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் வந்து வேர்ட்ஸால வந்து நீங்க வந்து விவரிக்க முடியாத ஒரு விஷயம் அது. அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது யூ வில் ரியலைஸ் திஸ் மணி யூ ஸ்பெண்ட் இஸ் நாட் அ வேஸ்ட். கரெக்ட், அதுதான் மேட்ரு. அது நான் திரும்ப திரும்ப நான் அதை சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யுவர் லக்கி பர்சன். ஏன்னா உங்கள் கார் ஓட்டுறதை பற்றி நீங்கள் காலப்பட வேணா, அது அவர் கேர் எடுத்துப்பார். உங்களுக்கு க்ளீனாக ஓட்ட வைக்கிறது பெஸ்ட் ஆடு நீங்கள். ஸோ நீங்கள் தைரியமாக நம்பி இவர்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான், அதுதான் என்னோட வந்து சஜஷன். ஓகே சூப்பர். இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, மணி ஓரியன்டாக வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு 1 ஹவராக வந்து சேர்ந்து வெளில வந்திருக்கோம். ஒரு 1 ஹவரில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 கால் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனாலும் வந்து மணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பீப்புள் ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம எவ்வளோ டைம் எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறோம், காரில் உள்ள பேர் பார்ட்ஸு, காரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, காரை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து 3-4 ஹவர்ஸ் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறது, ரெண்டாவது வந்து ஒரு பர்சனலாக வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நிறைய கேர் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சில விஷயத்துக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது. ஸோ ஏன்னா இதில் வந்து ஒரு கிடைக்கிற வந்து ஒரு அட்வான்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போனீங்கன்னா ஒரு 7 ரூபாயில் சொல்லி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்காந்துருப்பான் வண்டியில். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கூட ஓட்ட மாட்டீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, உங்கள் காரை எடுத்து நீங்கள் 2-3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வரைக்கும் கூட இவர் ஓட்ட வைப்பார். அதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ உங்கள் காரை நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் ஒன்றுமே கிடையாது என்னை பொறுத்தவரையிலையும். நானும் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே வந்து ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். சூப்பர். நான் அந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரொம்ப வேல்யூபிள் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணுறேன். எங்கே போகிறதுனால எனக்கு இப்போ கார் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு அதுவே நீங்கள் தான் சொல்கிறேன் சார். நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் போது நீங்களே உங்கள் வண்டி எடுத்து ஓட்டும் போது அந்த கிடைக்கிற அந்த ஃபீலிங் போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மணியெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டாகவே தெரியாது. இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரெக்னென்சி ஒரு வலி மாதிரி தான். எப்படி ஒரு மதருக்கு வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே அந்த வலி தெரியாதோ அதே மாதிரி தான் இது. இது வந்து உங்களுக்கு அந்த மணி பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் வேல்யூபிள். தேங்க்யூ.